أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة النساء பிரிவு 21 முதல் 24 வரை. அநீதி இழைக்கப்பட்டவர் தவிர வேறு யாரும் தீய சொல்லை பகிரங்கமாக கூறுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் செவியுறுவோனும் நன்கு அறிவோனுமாய் இருக்கின்றான். அல்லாஹுவையும் அவன் தூதர்களையும் நிராகரித்து அல்லாஹுக்கும் அவன் தூதர்களுக்கும் இடையே பாகுபாடு செய்ய விரும்பி அத்தூதர்களில் சிலரை நம்புவோம் சிலரை மறுப்போம் என்று கூறி வேறு ஒரு வழியை ஏற்படுத்த நினைப்பவர்கள்தாம் உண்மையாகவே இறை மறுப்பாளர்கள் ஆவர். இவர்களுக்கு இழிவுதரும் வேதனை உண்டு. நபியே, வேதமுடையவர்கள் தங்கள் மீது ஒரு வேதத்தை வானத்திலிருந்து நீர் இறக்கி வைக்க வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர். இதைவிட மிக பெரிய ஒன்றை மூசாவிடம் அவர்கள் கேட்டனர். ஆம், எங்களுக்கு அல்லாஹுவை நேரில் காட்டுவீராக என்று கேட்டனர். அதனால் அவர்களை இடிமுழக்கம் தாக்கியது. பின்னர் காளை மாட்டை கடவுளாக ஆக்கிக் கொண்டனர். அதையும் நாம் மன்னித்தோம். மூசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சியை வழங்கினோம். நாம் தூர் மலையை உயர்த்தினோம். வாயிலின் வழியாக அல்லாஹுவை வணங்கி செல்ல அனுமதி அளித்தோம். சனிக்கிழமைகளில் மீன் வேட்டையாட தடை செய்தோம். ஆனால் அவர்கள் வாக்குறுதிகளை மீறினார்கள். அல்லாஹுவின் வசனங்களை மறுத்தார்கள். நபிமார்களை நியாயமின்றி கொலை செய்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அபாண்டமான அவதூறு கூறினார்கள். நாங்கள்தான் மரியமின் மகன் ஈசாவை கொலை செய்தோம் என்று அவர்கள் கூறினர். ஆனால் அவர்கள் உண்மையாகவே அவரை கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். நபியே, நூஹுக்கும் அவருக்கு பின் வந்த இதர நபிமார்களுக்கும் நாம் வகை அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக வகை அறிவித்தோம். நபி இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததியர்களுக்கும் மற்றும் நபி ஈசா, அய்யூப், யூனுஸ், ஹாரூன், சுலைமான் அவர்களுக்கும் வகை அறிவித்தான். தாவூத் நபிக்கு ஜபூர் என்னும் வேதத்தை கொடுத்தான். நபி மூசாவுடன் அல்லாஹ் நேரடியாக பேசினான். இவ்வாறு தூதர்களை அனுப்பி அல்லாஹ் மக்களுக்கு நல்வழி காட்டினான். இதனால் தங்களுக்கு வழிகாட்ட யாரும் அனுப்பப்படவில்லை என மக்கள் கூற முடியாது. நிச்சயமாக மரியமின் மகன் ஈசா ஒரு தூதர்தான், கடவுளின் குமாரர் அல்ல. அல்லாஹுவின் குன் ஆகுக என்ற வாக்கால் ஈசா மரியமின் வயிற்றில் பிறந்தார்கள். எனவே அல்லாஹுவையும் அவன் தூதர்களையும் நீங்கள் நம்புங்கள். கடவுள் மூவர் என்று கூறாதீர்கள். அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மட்டுமே ஒரே இறைவனாவான். அவன் சந்ததியில்லாத தூயவன். அல்லாஹ் நமக்கு ஒளி பொருந்திய குர்ஆன் என்னும் வேதத்தை கொடுத்து நல்வழி காட்டியுள்ளான். கலாலா என்னும் வாரிசு இல்லாமல் இறந்தவர்களின் சொத்துக்களை பிரிக்கும் விதிகள் இங்கு கூறப்படுகிறது. மக்கள் வழிதவராமல் இருப்பதற்காகவே அல்லாஹ் இவைகளை விளக்கி வைக்கிறான். அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான்.